வணக்கம் மக்களே, நைட்டு மணி 9:30 ஆச்சு, கிளம்பிட்டாங்க. ஃப்ரெண்டு வண்டி தான், ஃப்ரெண்டுக்கு வண்டிக்கு தான் பாஸ் இருக்குது, அவருக்கு பாஸ் இருக்குது. இன்னும் ஒய்ஃபுக்கு பாஸ் போட்டோம், அது 6:30 to 8:30 தான் வந்துச்சு. இப்போ மறுபடியும் எல்லாம் எடுத்துகிட்டு பிரிண்ட் எடுத்துகிட்டு சிவில் ஐடி எல்லாமே பிரிண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க இன்ஜெக்ஷன் பண்ணுறக்கு. வந்துட்டு அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, அங்கேயே முடிஞ்ச ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வருவாங்க. பாப்பா பாய் சொல்லு. பாய் பாய். சமிதா தான், ஷமிதா நைட் ட்ரெஸ் போட்டிருந்ததுனால எனக்கு ஆட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டனால நாங்கள் காட்டலை. அதான் கொஞ்சம் பயம் பயப்படுறாங்க. எனக்கு வாட்டர் பாட்டிலு. ஆமாம், வாட்டர் பாட்டிலெல்லாம் எடுத்து திருநீரெல்லாம் வச்சு விட்டு. ஓகே ஓகே, சரி, யார் வெயிட் பண்ண இருக்கணும். ஓகே பாய். செக்கிங் வந்து நிறைய செக்கிங் இருந்தது. நாங்கள் ஒரு 3 செக்கிங்கை கிராஸ் பண்ணி தான் போனோம். இது ஃபர்ஸ்ட் செக்கிங் அண்ட் இது செகண்ட் செக்கிங். ஸோ அது முடித்ததும் மசாயல் பாலிக்ளினிக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். ஸோ என்னை கூட்டிகிட்டு வந்த அந்த அண்ணாவுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த டைமில் அவரோட ஒர்க்கை விட்டுட்டு என்னை கூட்டிகிட்டு வந்தார், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்ட் உள்ளே போனதும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை காமிச்சு அந்த கார்டு, இந்த வீடியோட எண்டில் காட்டுவேன், அந்த கார்டில் எனக்கு ஸ்டிக்கர் ஃபைல் பண்ணி சிவில் ஐடி அதெல்லாம் வெரிஃபை பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. உள்ளே போயாச்சு, இன்ஜெக்டும் பண்ணியாச்சு. பண்ணி முடித்து ஒரு 5 minutes இங்கே உட்கார சொன்னாங்க. இது வெயிட்டிங் ஏரியா. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியிலையும் வந்துட்டேன். இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேனா? சரி, போகிற வழியில் உங்களுக்கு குவைத் வந்து நைட் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டலான்னு நினச்சி நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணேன். பட் அங்கங்கே போலீஸ் செக்கிங் இருந்ததால் என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியல முழுசாக. ஸோ இப்போலாம் பார்த்துட்டிங்கன்னா என்னால் ஃபோன் வந்து கையில் பிடிச்சி எடுக்க முடியல. கை அப்படி கொஞ்சம் சூடாக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் செக்கிங்கும் இருந்தது, அதனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு டோஸு வெற்றிகரமாக போட்டாச்சு. ஸோ எனக்கு கார்டு கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபர்ஸ்ட் டோஸ் ஆக்ஸ்ஃபோர்டில். ஸோ செகண்ட் டோஸுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீட்டுக்கும் வந்தாச்சு. போடும்போது எனக்கு அவ்வளோக்கா வலி எதுவும் தெரியல. நார்மலாக ஒரு இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன வலி இருக்குமோ அதுதான் இருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து அந்த இன்ஜெக்ஷன் பண்ண இடம் வந்து கொஞ்சம் சூடாக இருந்தது. இப்போ வரைக்கும் லேசான பெயின் மட்டும்தான் இருக்குது. வேறு என்ன சிம்டம்ஸ்னாலும் நான் உங்களுக்கு உடனேக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன். Thanks for watching. This is Shamita's channel.